हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் புளி தக்காளி சட்னிக்கு தேவையானதெல்லாம் வதக்கிக்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாணல் எடுத்துக்கங்க அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுட்டேன் रे टीस्पून उलुतम रे टीस्पून कडला पर्प और कल टीस्पून जीरकम उलुतम पर्प कडला पर्प ना सवं वन नाम एचर वर मिग पू வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணிரேங்க புளி ஆட் பண்ணிரேங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்படியே ஆறட்டுங்க ஆறுனே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சதெல்லாம் ஆறிருச்சுங்க இப்போ இத மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டேங்க இதல வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இத அரைச்சு எடுத்து வந்தறலாங்க தக்காளி சட்னி அரைச்சு எடுத்து வந்துட்டேங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறலாங்க வாணல் வச்சிருக்கேங்க அதுல கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேங்க இப்போ இதல கடுகு கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ இதல உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க் யூ பை பை